மாவட்டம் போடிநாயக்கனூர் சில்லமரத்துப்பட்டி கிராமப் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான தொழிற்கல்வியினை அளித்து வரும் பாலிடெக்னிக் கல்லூரி கலாபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரியாகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பிருந்தாவனத்தை போன்ற மலர் தோட்டங்களும் வானுயர்ந்த நிழல் தரும் மரங்களும் சூழ ஆரோக்கியமான சூழ்நிலையில் அழகிய கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. இக்கல்லூரியின் தலைவர் திரு எஸ் பால் பாண்டியன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். உலகத்தில் உள்ள தந்தி டிவியினுடைய ரசிகர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் கலாபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலாபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் முழுக்க முழுக்க கிராமப்புற மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நோக்கம் இன்று முழுமை பெற்றிருக்கின்றது. கிராமப்புற மாணவர்கள் அத்தனை பேரும் நகரத்தை படையெடுத்து சென்று வேலையினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உள்நாட்டிலும் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எமது மாணவர்கள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். அவர்களை வாழ்க்கையில் வாழம் பெற வாழ்த்துகின்றேன். இன்று உலக நாடுகளிலே முன்னேறிய நாடுகள் அத்துணையும் தொழிற்கல்வியை முதன்மையாக கொண்டு முன்னேறி இருக்கின்றது என்றால் அதன் அடிப்படையிலே இன்று இந்திய தேசிய நாடும் அந்த தொழிற்கல்வியை முதன்மையாக கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கல்வியினை நாங்கள் உருவாக்கியிருப்பதற்கு பெருமைப்படுகின்றோம். இன்று இந்த பட்டய படிப்பு படித்த மாணவ மாணவிகர் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அவர்களுடைய வயது என்னவென்றால் 15. 18 வயதினிலே ஒரு பொறியாளர் என்ற பட்டத்தை சுமந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொண்டு பின்பு தன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி வருகிறார்கள் என்றால் வேறு எந்த படிப்பிலாவது இதுபோல் இருக்கிறதா என்று கேட்டால் உலகத்தில் வேறு எந்த படிப்பிலுமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான கல்வி இந்த டிப்ளமோ பட்டய படிப்பு என்பது. 3 ஆண்டுகள் படித்துவிட்டு இளம் பொறியாளராக, உதவி பொறியாளராக, உதவி செயற்பொறியாளராக, செயற்பொறியாளராக, மேற்பார்வை பொறியாளராக, தலைமை பொறியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பணியாற்றுகிறார்கள், பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கல்வி தான் இந்த டிப்ளமோ பட்டய படிப்பு. இத்தனையும் சிறப்பு வாய்ந்த கல்வியை தேர்வு செய்வதற்கு மாணவர்களுக்கு அச்சம் வேண்டாம். வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. இன்று தமிழ்நாட்டிலே 534 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 1,00,000 மேற்பட்ட மாணவர்கள் வெளியே செல்கிறார்கள். யாருக்காவது வேலை இல்லை என்று இருக்கின்றதா? என்னிடம் வாருங்கள், நிச்சயமாக வேலை வாங்கி கொடுக்கப்படும். வேலை வாங்கிவிட்டு அதோடு இருந்து விடாமல் மாணவர்களே உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். மாலை வகுப்பு கல்லூரியின் மூலமாக பொறியியல் பட்டம் பெற வேண்டும். பின்பு உயர்கல்வியான சிவில் சர்வீசஸ் தேர்வு செய்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி வந்தவர்களை பல பேர் இருக்கின்றார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளை பெற்ற பல பேர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. இந்த படிப்பிற்கு என்ன தகுதி? 10ஆம் வகுப்பு படித்தால் போதும், 3 ஆண்டுகள். இதுக்கு என்ன மதிப்பெண்கள் பெற வேண்டும்? 35 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றால் போதும், எமது கல்லூரியிலே அட்மிஷன் கொடுக்கின்றோம். ஒழுக்கம் என்பது உயிர் என்ற அடிப்படையிலே எமது கல்லூரி இயங்கி வருகின்றது. எமது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வருடந்தோறும் முதன்மை மாணவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிக மதிப்பெண்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தில் முதலிடம் என்று வந்து கொண்டிருக்கின்றதற்கு என்ன காரணம்? எமது கல்லூரி மேற்கு மலை தொடர்ச்சியில் அமைந்துள்ளது.
அதனுடைய தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக மாணாக்கர்களுக்கு மைண்ட் செட் செய்யப்பட்டு இயற்கையாக படிக்கிறார்கள், எளிதாக படிக்கிறார்கள், ஈஸியாக அவர்களால் மார்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள். அதன் மூலமாக உயர்ந்த மாணவர்களாக இன்று நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு எமது மாணவர்களை தேர்வு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வளம் பொருந்திய கல்லூரியில் படிப்பதற்கு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். நல்ல கட்டிட வசதிகள் இருக்கின்றது, நல்ல ஆய்வகங்கள் இருக்கின்றது, தனக்கென்று ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள பேராசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். எவ்வாறு சொன்னால் மாணவர்களுக்கு புரியும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உருவாக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் இங்கே அதிக அளவிலே இருக்கிறார்கள். எல்லாவரும் வெறுமனே மாணவர்களை உருவாக்குகின்றோம் என்று இல்லாமல் அவர்கள் உருவாக்கத்தில் ஒவ்வொரு வயிற்சியிலையும் ஒவ்வொரு உயர்விலையும் பேராசிரியர்கள் கலந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேராசிரியரை கொண்ட கல்லூரி எமது கல்லூரி. இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களும் பேராசிரியர்களும் பெற்றோர்களும் மும்முனையாக அமர்ந்து பேசி அவர்களை உருவாக்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குருகுல கல்வியை போல் நாங்கள் இந்த கல்வியினை இன்று கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் சிறந்த மாணாக்கர்களாக உருவாகி வருகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கின்றது. கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் எஸ் தாரணி செல்வி. நான் கலாபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரியில் கணினி பொறியியல் துறையில் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் 10th வந்து 450 மார்க் வாங்கினதுனால கல்லூரி தலைவர் வந்து எனக்கு ஃப்ரீ சீட்டு கொடுத்து இலவச கல்வி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்போ வந்து 90% வச்சுருக்கேன். இனிமேல் நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவேன்னு கல்லூரி தலைவருக்கும் என் பேராசிரியருக்கும் என் பெற்றோருக்கும் கூறிக்கிறேன். கல்லூரியில் ஆண் பெண் இருபலரும் படிக்கிறதுக்கான வசதி இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து அனுபவமிக்க பேராசிரியர் இருக்கிறனால நாங்கள் நல்லா படிக்க முடியுது. இங்கே வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்கத்தொகையும் பரிசும் தராங்க. அதுவும் இல்லாமல் விளையாட்டுலேயும் இங்கே ஆர்வமுள்ளமானவருக்கு இவங்க பரிசும் ஊக்கத்தொகையும் தராங்க. தேனி மாவட்டத்திலே எங்கள் கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரி. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியில் உள்ள பொருள் திறனாய்வு கூடத்தில் அனைத்து கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் திறனை ஆய்வு செய்ய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது இந்த ஆய்வு கூடம். வணக்கம், எனது பெயர் எஸ் கோபாலன். கலாபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர். நான் 38 வருடங்கள் அரசு பாலிடெக்னிக்கில் உயர்ந்த பதவி வைத்து பின்பு ரிட்டையர்டான பிறகு கல்லூரியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கின்றேன். எங்களது கல்லூரியிலே உயர்ந்த ரக இயந்திரங்களும் 5 டிபார்ட்மெண்ட்டுகளும் தொடர்ச்சியாக நல்ல முறையிலே நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. 1 சிவில் டிபார்ட்மெண்ட், 2 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், 3வதாக டூல் அண்ட் டை மேக்கிங், 4வதாக இங்கே கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். இப்படி 5 டிபார்ட்மெண்ட்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல தேர்ச்சி விகிதத்தை அடைந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களது கல்லூரி முதலிடத்தை தொட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது கல்லூரி தேனி மாவட்டம் மற்றும் போடி தாலுகாவை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் எங்கள் கல்லூரியில் படித்து உயர்ந்த ஒரு நல்ல வேலையை பெற்று இருக்கின்றார்கள். இந்த 2-3 ஆண்டுகளாக இங்கே படித்த மாணவர்கள் எல்லோருமே நல்ல உயர் பதவியிலே வேலை பார்த்து உயர்ந்த சம்பளத்தையும் பெற்று நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதேபோல் உங்களுடைய
குழந்தைகளையும் எங்கள் கல்லூரியிலே கலாபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரியிலே சேர்த்து விட்டு அதை எந்த துறையை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த துறைக்கு உங்களது குழந்தைகளை சேர்த்து விட்டு நல்ல பயிற்சி பெற்று அவர்கள் உயர்ந்த கல்வியை பெற பெற்றோர்களை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது நான் அன்பார வேண்டுகொள்கின்றேன். எங்களுக்கு இந்த கல்லூரி எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல கட்டிடம், நல்ல இயந்திரங்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இக்கல்லூரியில் உள்ள நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. இக்கல்லூரியில் உள்ள தெர்மல் இன்ஜினியரிங் ஆய்வகத்தில் மாணவர்கள் வெப்ப இயந்திரங்கள் பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள். இந்த ஆய்வகத்தில் பெட்ரோல் இன்ஜின், டீசல் என்ஜின், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் முதலிய இயந்திரங்கள் மாணாக்கர்களின் ஆய்வுக்காக நிறுவப்பட்டுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள சர்வே ஆய்வகத்தில் நில அளவை சம்பந்தப்பட்ட பயிற்சி தரமாக வழங்கப்படுகிறது. டிப்ளமோ படிப்பு என்பது உலகம் முழுவதும் படித்த மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையின் உயர்வை பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய உயர்வும் அபரிதமான உயர்வாக இருக்கும். 15 வயதிலே 3 ஆண்டுகள் படித்துவிட்டு 18 வயதிலே பொறியாளர் என்ற பட்டமும் பெற்றுக்கொண்டு ஒரு வேலை வாய்ப்பினையும் சுமந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டு தன்னையும் உயர்த்தி கொண்டு போகக்கூடிய படிப்பு வேறு எங்காவது இருக்கிறது என்று கேட்டால் என்னை பொறுத்தளவில் இல்லை என்றுதான் சொல்வேன். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படிப்பு. இதை படிப்பதற்கு என்ன செலவாகும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆதி திராவிட மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம், அரசே முழு பணமும் செலுத்தி விடுகின்றன. மற்ற மாணவர்களுக்கு கல்விக் கடனை பெற்றுக் கொடுக்கின்ற வங்கிகளின் மூலமாக. இதில் குறிப்பாக தாய் தந்தை இல்லாத மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம். 450 மதிப்பெண்களுக்கு மேல் மாணவர்கள் பெற்றிருந்தால் 10 வகுப்பில் அவர்களுக்கு முற்றிலும் இலவசம். 1100 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு முற்றிலும் இலவச கல்வி அளிக்கின்றோம். அது இல்லாமல் பிளஸ் டூவில் வந்து இப்போ மதிப்பெண்கள் குறைவாக பெற்றுவிட்டோம், நாம் விரும்பிய கல்லூரிகள் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் எந்த மாணவருக்கும் வேண்டாம். உடனடியாக இந்த டிப்ளமோவில் லேட்டர் எண்டில் 2 சேருங்கள். சேர்ந்து தாங்கள் எதிர்பார்த்து போல அதிக மதிப்பெண்கள் இந்த டிப்ளமோவின் மூலமாக பெறலாம். பெற்றுவிட்டு தான் விரும்பிய கல்லூரிகளை அரசு பொறியியல் கல்லூரிகள் தேர்வு செய்யலாம், எளிதாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன. இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. மற்றும் நுண்ணிய அளவீடுகளுக்கான மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிஃபர் போன்ற அளவீட்டு கருவிகளும் இங்கு அமையப்பெற்றுள்ளன. அடிப்படை தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கும் பயிலகமாக இக்கல்லூரியில் உள்ள பணிமனை விளங்குகிறது. வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் தீபா. நான் கலாபாண்டியன் பாலிடெக்னிக் காலேஜில் செகண்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். நான் 10th 450 மேலே மார்க் எடுத்ததுனால ஸ்காலர்ஷிப்பில் சேர்மன் சார் என்னை படிக்க வைக்கிறாரு. இதனால் போன செம்மில் 91% மார்க் எடுத்தேன். காலேஜ் ஃபஸ்ட் வந்தேன். இன்னும் ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றதுக்கு படிச்சிட்ருக்கேன். எங்கள் காலேஜில் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல சொல்லித்தரதுக்கு வசதி இருக்குது. லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு பாடம் நடத்துகிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இதனால் சேர்மன் சாருக்கு நான் ரொம்ப கடமை போட்டிருக்கேன். இன்னும் ஸ்டேட் லெவலில் வந்து சேர்மன் சாருக்கும் என்னோட டீச்சர்ஸ்க்கும் எங்கள் என்னோட பெற்றவங்களுக்கும் பாராட்டு வாங்கி தருவேன்னு சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல டிப்ளமோ பட்டயப்படிப்பினை தேர்வு செய்து மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும். ஒரு ஏழை எளிய மாணவ மாணவியர், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர், பணம் இல்லாமல் ஒரு பொறியாளராக ஆவதற்கு இதனை காட்டிலும் ஒரு சிறந்த படிப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எளிய இனிமையான படிப்பு, இதை எல்லோரும் தேர்வு செய்யுங்கள் மாணவ மாணவியர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறும் என்பதனை கூறிக்கொண்டு, தொழிற்கல்வினை ஒன்றை கற்றுக்கொள், தொல்லை உன் வாழ்க்கையில் இல்லை என்று ஒத்துக்கொள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சிறந்தோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் கணிப்பொறி ஆய்வாளர்களையும் உருவாக்கும் மிகச்சீரிய பணியை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இக்கல்வி நிறுவனங்கள் சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது.